மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டி வந்து நேற்று நான் சொன்ன 17,500 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி 17,500 ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. மார்க்கெட் அதை தாண்டி போகிறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆச்சு. இப்போ க்ளோசிங் பேசிஸில் 17,500 கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கும் 17,500 தான் ஓப்பன் ஆகும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 17,500 மேலே இன்றைக்கி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நிஃப்டியோட டார்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 17,700 வரைக்கும் இருக்குது. பட் இன்டர்மீடியட் சப்போர்ட் லெவல் 17,600. 17,600லேருந்து 17,700 பக்கம் வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து க்ளோஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சப்போர்ட் லெவல்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 17,400 ஸோ பை ஆன் டிப்ஸு தான். 17,400 பக்கம் நல்லாவே சப்போர்ட் இருக்குது. அதாவது இதை தாண்டி மார்க்கெட் ரொம்ப பிரேக் அவுட்டாக போச்சுன்னா அப்படியே வச்சுட்டே எல்லாம் இருக்கக்கூடாது. டக்குன்னு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் நோ பிகம் ரெசிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி 17,400 கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆக ஆரம்பித்ததுன்னா இப்போ 350 அது மாதிரிலாம் போச்சுன்னா 17,400 ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இது மார்க்கெட் அவர்ஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இப்போ இருக்கிற சினாரியோ பிரகாரம் நான் சொல்கிறேன். ஒன்ஸ் அது இங்கே சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். 17 டார்கெட்டோட நான் சொல்கிறேன். 17,700 17,600ஸ்லாம் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க சொன்னால் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் நேற்றே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒன்ஸ் 19,000 பிரேக் ஆகணும் இல்லைன்னு சொன்னால் கீழே 15,000 பக்கம் வரணும். அப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மற்ற நேரங்களில் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்வெஸ்டர்ஸ். அதே மாதிரி மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்ஸு தான். இங்கேருந்தே மார்க்கெட் இறங்கிட போகிறது இல்லை. லாங் டேர்முக்கு மார்க்கெட் இறங்க தாராளமாக வாங்கலாம். ஏறிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ அது மார்க்கெட்டோட டார்கெட் லாங் டேர்முக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 22,000 வரைக்கும் நிஃப்டி ஃபஸ்ட் டார்கெட் இருக்குது. ஸோ அது நிஃப்டி வச்சு பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு தனியாக லெவல்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை. நிஃப்டி சப்போர்ட் வரும்போது பேங்க் நிஃப்டி சப்போர்ட் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸும் பண்ணிக்கலாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோல்டு வந்து இப்போ நிறைய கீழே இறங்கி வந்துட்டுருக்கு, இறங்க வாங்கிக்கலாம். ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் 3 to 5 இயர்ஸ்க்கு வந்து கோல்டு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். டவுன் சைடு ரிஸ்க் வந்து ரொம்ப லிமிட்டட் கோல்டை பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம்.